வணக்கம். ஏடிசட் மீடியா தமிழின் இந்திய பதிவில் நமது அண்டை நாடான பாகிஸ்தான் பற்றிய சில வியப்பான தகவல்களை காண்போம். நம்பர் ஒன், பாகிஸ்தான் என்ற பெயர் வர காரணம். பாகிஸ்தான் என்ற பெயரானது உருது மற்றும் ஹிந்தி மொழியில் இருந்து வந்தது என்று குறிப்பிடப்படுகிறது. உருதில் பாக் என்பதற்கு புனிதமான என வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பேசப்படும் இந்தியில் இஸ்தான் என்பது தேசத்தை குறிக்கும், அதாவது பாகிஸ்தானை புனிதமான தேசம் என கூறுகிறார்கள். நம்பர் டூ, கம்ப்யூட்டர் வைரஸ். இந்த உலகின் முதல் முறையாக கம்ப்யூட்டர் வைரஸ் என்பது பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானை சேர்ந்த பிரசித் மற்றும் அம்ஜத் என்ற இரண்டு சகோதரர்கள் 1986 உருவாக்கினார்கள். நம்பர் த்ரீ, ஃபுட்பால். இந்த உலகில் பயன்படுத்தப்படும் 40% மேற்பட்ட கால்பந்துகள் பாகிஸ்தானில் இருந்துதான் உருவாக்கப்படுகிறது. அதுவும் பாகிஸ்தானில் உள்ள சியால்கோட் என்ற இடத்தில்தான் இந்த கால்பந்துகள் அதிகமாக உருவாக்கப்படுகின்றன. நம்பர் ஃபோர், உலகின் உயரமான சாலை. டிராகல் அண்ட் லீஷர் பத்திரிகையின் ஆய்வின்படி கரகோரம் நெடுஞ்சாலை தான் உலகின் மிக உயரமான சர்வதேச சாலை. இது 800 மைல் நீளம் கொண்டது. இந்த நெடுஞ்சாலை பாகிஸ்தானை மேற்கு சீனாவுடன் இணைக்கிறது. இது அதிகபட்சமாக 15,300 அடி உயரத்தை அடைகிறது. நம்பர் ஃபைவ், ஆம்புலன்ஸ் நெட்வொர்க். இந்த உலகின் மிகப்பெரிய ஆம்புலன்ஸ் நெட்வொர்க்கை பாகிஸ்தான் கொண்டுள்ளது. பாகிஸ்தானின் எடி என்ற அறக்கட்டளையானது இந்த நெட்வொர்க்கை இயக்குகிறது. இது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நம்பர் சிக்ஸ், பாகிஸ்தானின் திருமண சட்டம். பாகிஸ்தானில் உள்ள ஒரு ஆண் திருமணமாகி இருந்தாலும் கூட மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இதை தன்னுடைய முதல் மனைவியிடம் கூற வேண்டும் என்பது கூட அவசியமில்லை. ஆனால் இதை ஒரு பெண் செய்தால் அந்த பெண்ணுக்கு தண்டனை விதிக்கப்படும். நம்பர் செவன், உலகின் மிக உயரமான ஏடிஎம். இந்த உலகில் மிக உயரமான ஏடிஎம் பாகிஸ்தானின் தேசிய வங்கிக்கு சொந்தமானது. இது கில்கிட் பால்டிஸ்தானில் உள்ள குஞ்சரா பனாவாயில் அமைந்திருக்கிறது. இது நவம்பர் 2016 நிறுவப்பட்டது. இது கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 15,397 அடி உயரத்தில் உள்ளது. நம்பர் எயிட், பாகிஸ்தானின் முதல் பெண் பிரதமர். உலக நாடுகளுடன் இஸ்லாமிய நாடுகளை ஒப்பிடும்போது பெண்களுக்கான உரிமை என்பது சற்று குறைவே. ஆனால் பாகிஸ்தான் அப்படியல்ல. அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் மற்ற இஸ்லாமிய நாடுகளை விட அதிகம். 1992 முதல் முறையாக பெனாசிர் புட்டோ என்ற பெண் பிரதமர் ஆனார். இதுதான் உலகில் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு பெண் பிரதமரான நிகழ்வு. நம்பர் நைன், பாகிஸ்தானில் ரம்ஜான் தினங்களில் கடைகளில் சாப்பிடுவது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. ரம்ஜான் தினத்தில் யாராவது கடைகளில் உணவு சாப்பிட்டால் அவர்களுக்கு ஜெயில் தண்டனை உறுதி. நம்பர் டென், உலகின் பிரபலமான பாகிஸ்தானிய பெண் மலாலா யூசப்சாய். மலாலா உலகிலேயே முதல் முறையாக இளம் வயதிலேயே நோபல் பரிசு பெற்றவர். பாகிஸ்தானில் பெண் கல்விக்கு ஆதரவாக போராடியவர். அப்படி போராடும் பொழுது தாலிபான் தீவிரவாதிகளால் துப்பாக்கியால் தாக்கப்பட்டார். இருப்பினும் இன்று வரை பெண்களுக்காக குரல் கொடுப்பவர். தற்போது இவர் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார். நமது அண்டை நாடான பாகிஸ்தான் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.